ஓகே மேடம், ஒரு பெரிய செலக்ஷன் போட்டு போட்டோம். நான் நம்ம ப்ரோட்டோகால் மட்டும் குட்டி ஓப்பன் சிஸ்டம் மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் அட்டன் சேஸ்கோ, இன்கோட் தெரிசோல ஓப்பன் சேப்பா. ப்ளீஸ் ஓப்பன் சேஞ்சு குட்டி ஓப்பன் சேமட்டு அப்படி சூஸ்தான் மேடம். ப்ளீஸ் குட்டி ஓப்பன் சேஞ்சு. ప్లీజ్ అర్థం చేసుకోండి, అది పరువుకి సంబంధించిన విషయం. చెప్పినా మీకు అర్థం కాదు. ఐ కాంట్ ఓపెన్ ద ట్రంక్ సార్. మేడం ప్లీజ్ డిక్కీ ఓపెన్ చేసి మా పని మేము చేసుకుంటాం. వై ఆర్ యూ రికార్డింగ్? వై ఆర్ యూ రికార్డింగ్? நடிகை நிவேதா பித்ரஜுடைய காரை போலீசார் நிறுத்திருக்காங்க. அப்போ வாகன சோதனையில ஈடுபட்ட போலீசார் கிட்ட தன்னுடைய கார் டிக்கிய திறக்க முடியாதுன்னு வாக்குவாதம் செஞ்ச வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. நிவேதா பித்ரஜ் தமிழ் அண்ட் தெலுங்கு படங்களை தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. இவங்களுடைய வயது 32. புதிய பட வாய்ப்புகள் இல்லைனாலும் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போட்டோஸ் அண்ட் வீடியோவை வெளியிட்டு வராங்க. ரீசெண்டா கூட நிவேதா பித்ரஜ் தன்னை பற்றிய வதந்திகள் அதிகமா பரவிட்டு வருது. அது எதுவுமே உண்மை இல்ல, தனக்கு யாருமே துபாயில வீடு வாங்கி தரலன்னு பேசினதோ பரபரப்பு ஏற்படுத்தினுச்சு. அண்ட் வீடுலாம் எனக்கு வாங்கி தரல, தனக்குன்னு சென்னையில F1 ரேஸ் நடப்பதா வெளியான தகவலும் வெறும் வதந்தி தான். அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னதும் பரபரப்பு ஏற்படுத்தினுச்சு. இந்நிலையில நடிகை நிவேதா பித்ரஜ் காரை வழிமறித்த போலீசார் வாகன சோதனையில ஈடுபட்டப்போ தன்னோட கார் டிக்கிய திறக்க முடியாதனோ, இதை ஏன் ரெக்கார்ட் செய்றீங்கனோ, கேமராவை ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்ன வீடியோ இப்போ தீயா பரவிட்டு வருது. எதுக்காக இவங்க கார் டிக்கிய திறக்கலானோ, அதுல அப்படி என்னதான் இருக்குன்ற தகவல் இன்னும் வெளியாகல.